எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வசந்த முருகேஷ். இப்போது செய்திகளுக்காக, நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 140 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பெரும் ஒரு வறட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாஸ்தவம்தான், அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து வறட்சி நிவாரண நிதியாக 2,247 கோடி ரூபா திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். வறட்சி எதுக்கு வந்துச்சு இப்போ? அப்படி இல்லை, தமிழ்நாடு மொத்தமும் வறட்சி ஆகி போச்சு, விவசாயமே இல்லாமல் போச்சு. இப்போ வந்துருக்கு வறட்சி தென் மாவட்டம் வரைக்கும் பரவி கிடக்கு. தடம் ரெண்டு ஓடின தாமிர பண்ணிலேயே தாகத்துக்கு தண்ணி இல்லாமல் திருநெல்வேலி இறந்து வச்சுட்டு இருக்கானே, அந்தளவுக்கு ஆகி போச்சே. மண்ணை பூரா அழுட்டு போயிட்டே, தாமிரபரணியில் மட்டுமா மண் அள்ளியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆத்துலேயும் தான் மணல் அழுட்டு போயிட்டே. கேரளாவில் போய் பார்த்தா தெரியும், நம்ம ஊரில் எப்படி அரிசி அன்னாச்சி கடையில் வச்சுருக்காங்க. இது பச்சை அரிசி, இது புழுங்கல் அரிசி, இது பொன்னி அரிசி, இது இட்லி அரிசின்னு அதே மாதிரி கேரளாக்காரன் கடையில் வச்சுருக்கான். இது வைகாத்து மண், இது தாமிரபரணி ஆற்று மண், இது காவேரி ஆற்று மண் அப்படின்னு தரம் பிரித்து வச்சுருக்கான். இவ்வளோ மண்ணு அழுட்டு போயிட்டே இல்லையா ஐயா, அப்புறம் விவசாயம் எங்கேயா தளிக்கும், விவசாயம் எங்கேயா செழிப்பான். ஒரு ஏக்கருக்கு நெல் நடவு பண்ணுறதுக்கு 25,000 ரூபா செலவாகுது. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டு நிவாரண நிதியாக எவ்வளோ கொடுத்துருக்கு? 5,465 ரூபா. இது நடுவு செலவு கூட பத்தாது ஐயா. ஆந்திராக்காரன் தடுப்பணம் கட்டுதான், கேரளாக்காரன் தடுப்பணம் கட்டுதான், கர்நாடகாரன் தடுப்பணம் கட்டுதான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே இருக்க மணல் பூரா நம்ம அள்ளி கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம ஊரில் எங்கே தண்ணி இருக்கும், யோசனை பண்ணணும்ல. அன்னைக்கே கவர்மெண்ட்டு நீர்நிலை ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சுருக்கணும்ல. செஞ்சுருந்தா தானே இன்றைக்கி விவசாயம் தளத்திருக்க முடியும். அது ஏன் இன்றைக்கி கவர்மெண்ட் செய்யாமல் போச்சு? மண்ணை பூரா தோண்டிட்டு போயிட்டானுவோ. எப்படி இருக்கும் அந்த ஆறு நீங்களே பாருங்கள். அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணி இனி வர்ற காலங்களில் இயற்கை வளங்களை பாதுகாத்தா தான் நம்ம ஊரில் விவசாயம் ஜெயிக்கும், விவசாயிகள் நிம்மதியாக இருக்க முடியும். இது ஒரு கருத்து மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்து நம்ம விவசாயிங்க முன் வைக்கிறாங்க. ஒரு ஏக்கர் நாங்கள் நடதுக்கு 25,000 ரூபா ஆகுதுல்ல, அதில் பாதியாவது கொடுக்கக்கூடாது ஐயா அப்படின்னு ஒரு விவசாயி இன்றைக்கி நாம் காலைல ஃபோன் பண்ண திருநெல்வேலிக்கு அப்போ அவர் சொல்லியிருக்காரு. அரசாங்கம் நல்ல முடிவாக எடுக்கான்னு பார்ப்போம். இணைந்திருங்கள் இப்போது செய்திகளுக்காக. ஆ, வசந்த முருகேஷ்.